காய்ஸ் அப்படி நம்ம அங்கே தங்கியிருந்த இடத்துலேருந்து கிளம்பியாச்சு காய்ஸ். கிளம்பி நேராக இங்கேருந்து பெல்கா ஃபால்ஸ் தான் போயிட்டுருக்கோம். ஸோ பெல்கா ஃபால்ஸ் போயிட்டு பார்க்கலாம் காய்ஸ். கைஸ் இந்த இடத்துல வந்து ரூட் பிரித்து விட்டுருச்சு கூகுள் மேப்பு. இங்கே இந்த பெல்கா ஃபால்ஸ் போகிறதுக்கு இதுதான் பக்கம்னு சொல்லி சரி நாங்களும் அப்படியே இறங்கிட்டோம். போனால் தான் தெரியும். இதை ரிவரை கிராஸ் பண்ணி இப்படி நாங்கள் மேலே போயிட்டுருக்கோம் கைஸ். இந்த கூகுள் மேப்பு எங்கெங்கேயோ ஃபோன் வச்சு கொண்டு வந்து இங்கே விட்டுருச்சு. அப்பா ஃபாரஸ்ட் வில்லேஜுக்குள்ளே போகுதான்னு தெரியல கைஸ். போட்டு ஒன்று உதைக்கணும். இந்த ரூட்டு தெரிஞ்சவங்க கூட இதில் சைக்கிளில் போக மாட்டேன்னு நினைக்கிறேன் கைஸ். அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் மறுபடியும் ஏதோ ஒரு இதுக்குள்ள அப்படி மேலே போகணுன்னு சொல்கிறாங்க கைஸ். நான் கிராஸ் பண்ணி வந்துட்டேன். இப்போ நம்மளால் அங்கேருந்து வருவார் பாருங்க. ஐயோ இந்த வழியில் இங்கே ஒரு வழிக்கு இருந்து இதில் மேலே ஏறி போகணும். ஏற்று ஊற்றுது கைஸ். வெயிலும் இல்லை. இந்த மேடு ஏறி ஏறி தண்ணி தண்ணி மாதிரி ஊற்றுது. ஃபஸ்ட்டு நாங்கள் இறங்கும்போது நல்லா தான் இருந்துச்சு. ரோடு நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 200 மீட்டர் உள்ளே வந்ததும் ரோடு மொத்தமாக மாறிடுச்சு. இது கைஸ் குடம் குடமா காட்டுக்குள்ளேருந்து மெயின் ரோடுன்னு சொல்லி ஒரு இடத்துல கொண்டு வந்து விட்டுருச்சுவா. இதுதான் மெயின் ரோடா இந்த ஊரில்? மண்ணு தான் இருந்து வந்து பெல்கா ஃபால்ஸ் ரொம்ப பக்கத்தில் காட்டு. இதில் எப்படி இதில் போகிறாங்க வராங்கன்னு ஒன்றுமே புரியல கைஸ். இந்த ஒரு இடம் பாருங்க, பயந்து பயந்து தான் வந்துட்டு வந்தோம். ரொம்ப இதாக இருக்கு கை. ஓ கைஸ், இனிமேல் இந்த பெல்கா ஃபால்ஸ்க்கு வரதா இருந்தால் மெயின் ரோடு முதல்ல எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கோபி மாதாஜியை நம்பி பிரயோஜனமே இல்லை. எங்களுக்கு ஒரு ரூட்டு காட்டுது, ஆனால் இந்த ரூட்டுக்கு நாங்கள் ரொம்ப சுற்றி போக வேண்டியதாக இருக்குது. சரி, இந்த இடத்துல ஒரு ரிவர் கிராஸ் காட்டுது. வாட் ஹேப்பன்? கைஸ், அப்படி மறுபடியும் ஒரு ரிவர் வந்துச்சு. அதுக்கு அந்த ரிவரையும் தாண்டி மேலே வந்துட்டோம். மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு குட்டி கடை இருந்தது.
சரின்னு இங்கேயே ஸ்டே பண்ணிடலான்னு சொல்லி இங்கேயே ஸ்டே பண்ணியாச்சு கைஸ். கைஸ் கிளைமேட் அப்படியே மாறிடுச்சு, அப்படியே மழை வர மாதிரி ஆயிடுச்சு கைஸ். ஒரு ரெண்டு ரெண்டரை இருக்கும், அப்படியே மழை வர மாதிரி மாறிடுச்சு. அப்படியே டென்ட் வேறு போட்டாச்சு கைஸ், டென்ட் போட்டு அப்படியே இருக்குது. கைஸ் நல்லா மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு கைஸ், சூட்டுக்கு மழை. அது வேறு டென்ட்டு வேறு கீழே போட்டுட்டு வந்துட்டோம், ரிவர் போர்த்துலேயே படுத்துக்கலாம் அப்படின்ட்டு. ஏன்னா கடைக்கிட்ட அவ்வளோவா இடம் இல்லை, சரி இந்த டென்ட்டை அங்கேயே போட்டு வந்துட்டோம் கைஸ். கீழே இருக்கும்போது அந்த கார்னரில் அங்கே போட்டு வந்துட்டோம் கைஸ். ஆப்போசிட்டில் தெரிகிற கடையில் தான் நாங்கள் டென்ட் அடிச்சிருக்கோம். ஆக்சுவலி இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி தான் கைஸ் இருக்குது. இங்கே நிறைய பேர் வரலாம் போல். இப்போ எதுவும் இல்லை, இந்த பாருங்க, ஒரு நம்மால் உட்காந்து தூரி அடிக்கிட்டு பாருங்க. கைஸ் காலையில் எழுந்திரிச்சு சும்மா இருக்க வேணாமே, நான் அப்படியே ஒரு வாக்கிங் வந்தோம். வாக்கிங் வரும்போது தான் பார்த்தோம் இந்த மரத்தையும் அப்புறம் இங்கே இருக்க வீட்டையும். இது வந்து ஒரு குட்டி கடை, பக்கத்துலேயே இந்த பெரிய மரம் இருந்துச்சு கைஸ், சூப்பராக இருந்தது இந்த மரம். அப்படியே அன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாகவே இங்கேயே ரெஸ்ட் எடுத்துட்டோம் கைஸ். ஏன்னா அந்த மேடு இதெல்லாம் ஏறி இறங்கி வந்துட்டு போக முடியாதுன்னு சொல்லி நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டோம். இதுக்கப்புறமா மேடு தான், அதனால் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு அப்புறம் போகலாம். கைஸ் அப்படி அவங்க ஒரு நாள் நல்லா ஸ்டே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காலையில் இங்கேருந்து கிளம்பிட்டோம் கைஸ். கிளம்பி நேராக இங்கேருந்து டுராங்கிற ஏரியாவுக்கு போகலாம் அப்படின்ட்டு. நாங்கள் ஆக்சுவலாக டுரா வழியாக தான் வந்திருக்கணும், டுரா போகாமல் நாங்கள் அங்கே கூகுள் காட்டுச்சேன்னு சொல்லி கூகுள் மேப்பால் இந்த பக்கம் வந்துட்டோம். ஸோ இப்போ நேராக டுரா தான் கைஸ் கிளம்புறோம். கைஸ் மத்தலைன்னா அவங்க லாங்குவேஜில் வந்து ஃபைன்ஸ்லேயும் மத்தலை அப்படின்னு தெரிஞ்சிச்சு. ஸோ இங்கேருந்து இந்த ரோட்டில் போய் ரைட் எடுக்கணும்னு நாங்கள்